ஒரு நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் சார், பிரெட்டை சாப்பிட்டு ஒரு லிட்டர் பால் அப்படியே குடிச்சாங்க சார். ஒன் லிட்டருங்க அடே ஜக்கில் வச்சாரு. ரெய்னா கூட கல்ஃப் ரெய்னாவோட பந்தயம் முரளி சார், சி சார், ஐ அம் கோயிங் டு டு இட் சார். அப்படியே எடுத்து 30 பால் தான் கொடுப்பாங்க அவருக்கு அடிக்கிறதுக்கு. சஞ்சய் சக்தர்ல சொல்லுவார், சார் இட் இஸ் 6 சார், சார் இட் இஸ் 4 சார். 30 பால் 25 சிக்ஸ் போயிருக்கும். கேப்டன் பார்த்தா கேப்டன் ஒன்றா சொல்லவே இல்லை, இவர் டீம்ல இல்லைன்னு நான் சொல்றேன். அவர்கிட்ட டாவிட் சொல்லலை. ரம்னா ஸ்போர்ட்டி எடுத்துட்டா தெரியுமா, லக்ஷ்மண் மக்க பக்கத்து ரூம். ஏ ரைனா, டு யூ ஹேவ் எனி க்ளவுஸ், டெக் டெக், ஐ ஐல் கேரி எவ்ரி திங். 35 டைம் கிரவுண்டுக்குள்ள போட்டு வந்தாருங்க. காரை பாருங்க, வீட்டு போறேன். ஏ பாஸ், ஐ அம் லிவிங் இன் நுங்கம்பாக்கம் போலீஸ் குவார்டர்ஸ், டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு. சார் வேற ஒரு முரளி சாப் லெட் யூ லிவ் இன் ஹட் சார், ஒரு குடிசையில் இருந்தாலும் பரவாயில்ல. யூ ஆர் மை ஃப்ரெண்ட், ஐ வாண்ட் டு சி யுவர் ஃபேமிலி. ஐ எம் ஹாப்பி டு சி த கேப்டன் இன் த டிவி. நாளைக்கு மேட்சை இன்னைக்கு பார்ப்பேன், மேட்சை போய் பார்க்க மாட்டேன். மேட்சை முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக இப்போ பார்ப்பேன். என்ன சார் ஏதாவது சொல்லிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே எஸ்ஐகிட்ட சொன்னேன், அவளை வெயிட் பண்ண சொல்லுவார். பார்த்துக்கோங்க, பசங்க 10 பேர் கேட்டில் வெயிட் பண்ணுறாங்க. யாரும் அவங்களுக்கு பிடிக்கும் சார், ஐயா சார், தலா சார், எங்கள் தலா சார் ட்ரீம் போனேன். அவர்கிட்ட சொன்னேன், சார் 10 பாய்ஸ், 4 பாய்ஸ், ப்ளீஸ் பிரிங் தம் சார், ப்ளீஸ் பிரிங் தம் சார். லிஃப்டில் கீழே இறங்கிட்டார். ரசல் என்னங்க கேப்டனுக்கு இல்லாத ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஃப்ளைட்டுங்களா? சிஎஸ்கே டீமு, இந்தியா சிமெண்ட்ஸ், 3 ஃப்ளைட் இருக்குது. மிஸ்டர் சீனிவாசன் சார்கிட்ட ஒரு ஃப்ளைட்டு கொடுங்க அப்படின்னேன். சார் நான் சொன்னேன் சொல்லுங்க, மிஸ் சீனிவாசன் சார்கிட்ட முரளி சாரோட சஜஷன் சொல்லுங்க. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் ஆடுகளம் நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய சிறப்பு விருதுனை பற்றி நம்ம சொல்லியாகணும். ஆடுகளம் நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை சம்பந்தமான ஆட்களை தான் கூப்பிடணும் நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் இவருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுடைய முகமாக திகழ்ந்தவர் தான் இந்திய அணியினுடைய கேப்டன், கிரிக்கெட்டின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி. தோனியோடு மிகவும் நெருங்கி பழகிய, தோனியினுடைய மனம் கவர்ந்த நண்பர்களில் இவரும் ஒருவர். இந்தியாவுடைய மிக முக்கியமாக தமிழகத்தினுடைய காவல்துறையில் 35 ஆண்டுகளுக்கும் மேலாக பணி செய்த அனுபவம் கொண்டவர். கூடுதல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றியவர், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி மரியாதைக்குரிய திரு முரளி நம்மளிடத்தில் இருக்கிறார். வாருங்கள், திரு முரளி அவர்களோடு ஆடுகளம் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் மிஸ் அருள், எப்படி சார் நல்லா இருக்கீங்களா? டூயிங் குட், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை சந்திச்சதுல. எதற்காக இந்த திறனும்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பற்றி நாங்களும் விசாரித்தோம். சார் வந்து சாரோட பேக்ரவுண்ட் என்ன, சார் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் தோனி கூட ரொம்ப நெருங்கி இருந்தார் அப்படின்னு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 2005 ஆண்டு தொடங்கி 2011 ஆண்டு உலகக்கோப்பையை வென்ற பிறகு வரைக்கும் உங்களோடு கிட்டத்தட்ட ஒரு உறவினர் போலவே தான் பழகிருக்கிறாரு தோனி அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது, கடக்க முடிஞ்சது. பல புகைப்படங்கள் எல்லாமே நாங்கள் பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. தோனி எப்படிப்பட்ட ஆள் சார்? கிரிக்கெட் கேப்டன் மகேந்திர சிங் தோனின்றது இஸ் எ கிரிக்கெட் லெஜண்ட், ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்சனாலிட்டி. அவர் எனக்கும் அவருக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் 20 இயர்ஸ். அவருக்குமே ஆமாம், அவர் 40 வயசு ஆக போகுது, 60 வயசு ஆயிடுச்சு. ஸோ 20 இயர்ஸ், 2 decades கேப்பில் பழகிறனக்கா, ஹவு மச் ரெஸ்பெக்ட்ஸ் எ பர்சன். அவருக்கு இந்த போலீஸு மிலிட்ரி ஸ்மார்ட்டாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஹானஸ்டாக இருக்கணும், அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் தான் அவரோட நான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனேன். ஃப்ரெண்ட்ஷிப் இந்த சென்ஸு 2005 எனக்கு ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியூருக்கு அமைச்சகத்தில் வேலை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஓகே ஓகே. தமிழ்நாடு போலீஸ்லேருந்து நான் தான் ஃபஸ்ட்டு போலீஸ் ஆஃபீஸர், டெப்டேஷனில் போகிறது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் முதல் முறை ஃபஸ்ட்டு போலீஸ் ஆஃபீஸர். ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதில் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சவுத் பிளாக் நியூ டெல்லியில் 1 இயர் ஒர்க் பண்ணேன். ஒரு வேர்டு ஹிந்தி தெரியாது. பஸ்ஸில் ஏறிப்போ சில்லற குல்லான்றது தெரியாது. ஓகே. வாழைப்படம் கேளான்னு வாங்கிறது தெரியாது. அதில் போட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் போய் 1 இயர் டெல்லியில் ஒர்க் பண்ணி சவுத் பிளாக்கில் ஃபாரின் செக்ரட்டரிக்கிட்ட, அப்போ மிஸ் லலித் மான் சிங் ஃபாரின் செக்ரட்டரி அவர்கிட்ட 1 இயர் ஒர்க் பண்ணேன். ஃபாரின் போஸ்டிங்ஸில் ஃபஸ்ட் போஸ்டிங் வாஷிங்டன் டிசி, எனக்கு எம்பசி ஆஃப் இந்தியா வாஷிங்டன் டிசி. டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டில் ஃபேமிலி போஸ்டிங், என் ஒய்ஃப் மீனாட்சி, என் பையன், பொண்ணு, மூணு வரையும் எல்லோரும் கூட்டிகிட்டு போனேன்.
என் பையன் 8th 9th படித்தான், பொண்ணு 6th 7th அமெரிக்காவில் படித்தாங்க. ஃபேமிலி போஸ்ட்டும் அவங்கள அக்காமடேஷன் கொடுத்து 2.5 இயர்ஸ் ஐ வாஸ் இன் வாஷிங்டன். நான் அங்கே இருக்கும்போது 9/11 அட்டாக், ஓகே, செப்டம்பர் 11th டிம் டவர்ஸ் அட்டாக், பென்டகன் அட்டாக் எல்லாம் போது நடக்குது. அதில் எங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்க்காக போலீஸ் ஆஃபீஸர், அப்போ எனக்கு கவுன்சிலர் மிஸ் ஜெயந்தோயன் சௌத்ரி தார் ஐபி ஆஃபீஸர், அவரை என்ன அனுப்பிவிட்டார் ட்ரைனிங்க்கு கான்டிகோவில் போய் 4 டேஸ். அவங்களுக்கு அமெரிக்கன் போலீஸ் ஆஃபீஸருக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணதுன்னு. ஒரு பெரிய பிரிந்தவன் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஃபாரின் சர்வீஸில் டிப்ளமேட்டிக் அசைன்மெண்ட்டில் ஒரு எம்பஸியில் ஒர்க் பண்ணும்போது, எம்பஸியில் ஒன்லி டிப்ளமேட்ஸ் மட்டும் இருக்க மாட்டேன், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் மட்டும் இல்லை, லீடர் இருந்துட்டு அம்பாசிடர், அவர்கிட்ட மிலிட்ரி அட்டாச்சு, நேவல் அட்டாச்சு, ஆர்மி அட்டாச்சு, பல பிரிவுகள், டிஆர்டிஓ, சயின்டிஸ்ட்டு, டிஆர்டிஓ, ஆர்என்டேடபிள்யூ, இந்த விங்கு விசா கவுன்சிலர்ஸு, ஐபி ஆஃபீஸர், இவங்களோட தமிழ்நாடு போலீஸ் ஆஃபீஸர் நான். எப்படி சார் உங்களுக்கு தோனியோட பழகுவதற்கான ஒரு வாய்ப்பு முத முதல்ல எங்கே நீங்கள் சந்திக்கிறீங்க அவர்? அங்கேருந்து ஃபஸ்ட் போஸ்ட்டை முடிச்சுட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை செகண்ட் போஸ்டிங் ஸ்ரீலங்கா எனக்கு கிடைக்குது. ஸ்ரீலங்கா நம்ம ஊர் பக்கத்தில் குழந்தைங்களை போய் அமெரிக்காவில் கூப்பிட்டு வந்து சென்னையில் சேர்த்துட்டு நான் ஸ்ரீலங்கா போஸ்டிங் இப்போ ஜாயின் பண்ணுறேன். ஸ்ரீலங்கா போஸ்டிங் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஹை கமிஷன் நிருப்பம் வரும் மேடம், அவங்ககிட்ட ஒரு கேரியர் டிப்ளமெட், ஒரு அவுட்ஸ்டாண்டிங் டிப்ளமெட், அவங்ககிட்ட ஒர்க் பண்ணுறேன். அப்போ அண்டர் கவர் ஜாப் எங்களுக்கு, நான் ஒருத்தந்தான் டெமன் ஸ்பீக்கிங் ஆஃபீஸர் அந்த எம்பசிலேயே. 80 பேர் இந்தியன் ஹை கமிஷன் ஒர்க் பண்ணுறாங்க, அட்டாச் ரேங்கில் நான் ஒருத்தந்தான் தமிழ் பேசுகிறாங்க. இதில் வந்துட்டு நான் டெமலியன்ஸுக்கு என்ன ப்ராப்ளம் பார்த்து அவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் நானும் விசாக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பேன். ஜாஃப்ரனில் வருவாங்க, கிளிநோச்சலில் டெமலியன்ஸ் வருவாங்க, எல்லாமே இந்த ஹாஸ்பிட்டல் ராமச்சந்திரன் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலு, அப்போலோக்கு ஜிஜி ஹாஸ்பிட்டலு, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஃபெர்டிலிட்டிக்காக வருவாங்க. அவங்கள மட்டும் தனியாக எடுத்து அவளெல்லாம் எடுத்து நான் இங்கே அப்போ மிஸ் திருப்பாதி ஜாயின்ட் கமிஷன் தார், மிஸ் சைலேந்திர பாபு ஜாயின்ட் கமிஷன் தார், அவங்ககிட்ட கான்டாக்ட் வச்சு வாங்கி அவங்களுக்கெல்லாம் விசா, உண்மையான விசா வாங்கி கொடுத்துருக்கேன். அத்தனை தமிழன்ஸ் அங்கே ஹெல்ப் பண்ணி ஒரு எனக்கு எதா பிரச்சனை தமிழ் பிரச்சனைக்கு ஹை கமிஷனை கூப்பிட்டு சொல்லுங்க, முரளி ப்ளீஸ் எக்ஸாம்பிள் தான் பார்க்கணும், ஓகே, முரளி சாரிட்ட கொடுங்க, அவர் ரிஜெக்டே பண்ண முடியாது விசாவை, தமிழன் அப்ளை பண்ணால் ரிஜெக்ட் பண்ணாக்க என்கிட்ட வரணும் அந்த ஃபைலு, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸ்ரீலங்கன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அதே மாதிரி போலீஸ் பிளட்டு, அவங்ககிட்ட எங்கே ஹை கமிஷன் போனால் அவங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ஸ்ரீலங்கன் பிரசிடெண்ட் போனால் எப்படி ஒரு கான்வாய் கொடுப்போம், அதே கான்வாய் ப்ரொசீஜர் தான் நம்ம ஹை கமிஷன் கொடுப்பாங்க. ஐடிபிபி போலீஸு, எஸ்கார்டு, பைலட்டு, ரூட் பந்தோபஸ்து, அவன் தான் எல்லா சிக்னல் க்ரீன் சிக்னல் இருக்கும். சின்னமன் கார்டன்லேருந்து ஹை கமிஷன் போட்டு ஹை கால் ரோடில் ஹை கமிஷன் வரும்போது எல்லா சிக்னலில் க்ரீன் சிக்னல் பண்ணுவான், சிங்க்ரைஸ் பண்ண நான் சொல்லிவிடுவேன், கூப்பிட்டு கண்ட்ரோல் ரூம் ஸ்ரீலங்கன் கண்ட்ரோல் ரூம் கூப்பிட்டு சொல்லுவேன், ஹை கமிஷன் லெஃப்ட் ஆனால் உடனே க்ரீன் சிக்னல் போடும். அவன் பிரசிடென்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா எப்படி மூவ்மெண்ட், அதே மூவ்மெண்ட்டு எங்கள் ஹை கமிஷனர் நிருப்பம் வர நான் கொடுத்தோம். இந்த ஸ்ரீலங்கன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாருமே புத்தகையாக வர்றது ரொம்ப விருப்பம் அவங்களுக்கு. பீகாரில் புத்தகையா அவங்க புத்திஸ்ட்டு, ப்ரொமோஷன் வந்தாலும் இங்கே வந்து சாமி கும்பிட்டு போனோம் அவங்களுக்கு. அத்தனை ஸ்ரீலங்கன் போலீஸ் ஆஃபீஸர் அவன் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் தனியாக எடுத்து விசாவுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணி கிராட்டிஸ் விசா, ஃப்ரீ விசா. யூஸ்வலாக ஒரு நாள் 100 விசா தான் கொடுக்க முடியும், 500 பேர் இருப்பாங்க க்யூவில், அது போலீஸ் மட்டும் தனியாக நிறுத்தி நான் எழுதி கொடுப்பேன். காலையில் கொடுத்து சாயங்காலம் ஹை கமிஷன்கிட்ட ஆர்டர் வாங்கி கொடுத்துருவேன் எல்லா விசா. அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பார்த்தா இருக்க மாட்டார், ஆனால் முரளின்னு ஒருத்தர் இருக்கார் ஹை கமிஷனில், போலீஸ் ஆஃபீஸர் போனாக ஹெல்ப் பண்ணுறாரு, உடனே விசா கிடைக்குது. கிராட்டிஸ் விசாங்க, இல்லை 3000 ரூபாய் ஸ்ரீலங்கன் ருபீஸ் அவன் கட்டணும் ஒரு ஆளுக்கு, நான் கிராட்டிஸ் ஃப்ரீயாக கொடுப்பேன், இஸ் ஹைலி ஹெல்ப்ஃபுல் டு த ஹை கமிஷன் ஒர்க் அப்படின்னு ஒரு லைன் எழுதுவேன். இந்த விஷயத்தில் நான் ஸ்ரீலங்கன் போலீஸில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டேன். அவன் அந்த ஆஃபீஸர் நான் பார்த்துருக்க மாட்டேன், அவன் ஃபேமிலி போயிருக்கோம், முரளி யுவர் மிஸ் முரளி அனுவோம் பார்த்த உடனே கோட் சுட்டு ஐடி கார்டு போட்டு போவான். இப்போ அந்த டைமில் ஸ்ரீலங்கன் டீம் வந்துட்டு ஜூலையில் நம்ம இந்தியன் டீமு ஸ்ரீலங்கா வராங்க ஆறதுக்கு, 2005 ஜூலை ட்ரையங்குலர் சீரீஸ் ஆறது வராங்க. அப்போ தான் அங்கே ஸ்ரீலங்காவில் லக்ஷ்மண் கதர்காமான்னு சொல்லி ஃபாரின் மினிஸ்டர் அசாசினேட் பண்ணிடுறாங்க, எல்டிடி அசாசினேஷன், பெரிய இஷ்யூவாக செக்யூரிட்டி ரிஸ்க் ஆகுது. அங்கே மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்னால் ஒரு டீம் அனுப்புகிறாங்க, ஹை லெவல் செக்யூரிட்டி டீம் ஸ்ரீலங்காவில் போய் ஸ்டடி பண்ணுங்க, நம்ம இந்தியன் டீம் அனுப்புனா செக்யூரிட்டிக்கு எப்படி கொடுப்பாங்க, இஸ் இட் செக்யூர்டு, நம்ம டீம் அனுப்பா செக்யூரிட்டி இருக்குமாங்க அப்படின்னு ஸ்டடி பண்ணிட்டு வாங்கன்னு ஒரு டீம் வருது. அப்போ மேடம் ரேணுகா மட்டும் சொல்லிட்டு ஜாயின்ட் டைரக்டர் ஐபி, அவங்க மிஸ் கேபிஎஸ் கட்டோ, ஜேஎஸ் பர்சனல், பட்னாகான்னு சொல்லிட்டு ஃப்ரம் ஆர்என்டேடபிள்யூ, இவங்கெல்லாம் ஒரு டீம் வருது.
அந்த டீமோட எங்கள் ஐ கமிஷன் என்ன அட்டாச் பண்ணுறாங்க எல்லா ஏரியாவில் தம்புலா மேட்ச்னாக்கா தம்புலா எஸ்பி டிஏஜிபியை பார்க்குறது கேண்டியில் கால் கொலம்போ இந்த இடத்துல மீட்டிங்கெல்லாம் டைப் பண்ணி அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போய் பார்க்குறதுக்கு என்னை கூட அனுப்புகிறாங்க தம்புலா தான் ஃபஸ்ட்டு போகிறோம் அங்கே டிஏஜி போய் பார்க்கணும் பாலித்தான் ஒரு டிஏஜி பார்த்த சாயம் முரளி ஃப்ரம் இந்தியா ஓ யுவர் மிஸ்டர் முரளி என்ன கட்டிப்பிடிச்சிட்டார் அவர் என்னென்னா அவர் ஃபேமிலிக்கு நான் விசா வாங்கி கொடுத்துருக்கேன் உங்களுக்கே தெரியாது எனக்கு தெரியாது அவர் என்னையும் அவர் பார்த்ததில்லை முரளி யூ ஆர் ஹெல்பிங் மை டாட்டர் டு கோ டு கனடா ஷீ வாண்டட் டு கோ டு இந்தியா புத்தகையா ஃப்ரம் தேர் ஷீ வாண்டட் டு கோ யூ ஒன்லி ஹெல்ப் டஸ் மேடம் வாட் ஷுட் ஐ டூ ஃபார் யூ மேடம்ன்றார் உடனே அவர்கிட்ட ஹை லெவல் டெலிகேஷன் இல்லை ஐ ஹெல்ப் வித் த டீம் மேடம் டு முரளி ஆர் ஹெல்பிங் ஆல் லாட் ஆஃப் அப்படின்னு சொன்னது அம்மா ரொம்ப த்ரில் ஆகிட்டாங்க அப்புறம் எல்லா இடத்துக்கும் டிஏஜே வந்தார் கூட தம்புலா பிளேஸ் ஆஃப் ஸ்டே கல்ச்சர் கிளப்பு பார்க்குறதுக்கு இது பார்க்குறதுக்கு தட் ஸ்டேடியத்துக்கு அதே மாதிரி கேண்டி போனோம் தம்பு எல்லா இடத்துலையுமே டைப் பண்ணி த்ரீ டேஸ் மேடம் என்னை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க மேடம் ரணுகா மட்டும் ஐ கமிஷனர் கன்கரன்ஸ் வாங்கிட்டா சி இந்தியன் டீம் அனுப்புனாக்க அங்கேருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அனுப்புனா பிரயோஜனமே இல்லை அவங்க வந்து மேட்சை பார்த்துட்டு போயிடுவாங்க இவங்களோட இருந்துட்டு ஹோட்டலில் தங்கிட்டு போயிடுவாங்க முரளியத்தோடு அட்டாச் பண்ணாதான் எனக்கு டீம் செக்யூர்டாக இருக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தாங்க பிகாஸ் இவர் எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் தெரிய வச்சிருக்காங்க லோக்கல் போலீஸ் ஆஃபீஸர் ஐ எம் நாட் ஃப்ரம் பேராமில்ட்ரி தமிழ்நாடு போலீஸ் லோக்கல் போலீஸ் ஆஃபீஸர் ஈ நோ ஸ்நாக் எப்படி போனோன்னு இவர் நீ அட்டாச் பண்ணுற அப்படின்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணி டீம் அனுப்புகிறேன்டா மேடம் ஒத்துக்கிட்டாங்க இட் இஸ் ஆனர் ஃபார் த ஐ கமிஷன் ஐ வில் அட்டாச் முரளின்ட்டாங்க மேடம் 25 days ஐ ரிலீவ் ஹிம் ஃப்ரம் த ஐ கமிஷன் ஜாப் ஐ வில் அட்டாச் வித் த டீம் இட் இஸ் ஆனர் ஃபார் த ஐ கமிஷன்ட்டாங்க மேடம் நான் கூப்பிட்டு கேட்டாங்க முரளி திஸ் இஸ் த ரிக்வஸ்ட் ஃப்ரம் மேடம் ரேணுகா மட்டும் பட் மேடம் இஃப் ஐ கமிஷன் சேஸ் ஐ வில் கோ மேடம் ஹே இஸ் ஆனர் ஃபார் இஸ் ஐ எம் டெபியூட்டிங் மேடம் அங்கேருந்து ஆர்டரை வந்துருச்சு எனக்கு டெபுடேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸாம்ஸ் ஃபாரின் செக்ரட்டரிக்கு ஆர்டர் வருது இந்த டீமை அட்டாச் பண்ணி நீங்கள் தான் டீமை பார்த்துக்கணும் பார்த்துக்கினேன் எனக்கு ஆல் லொக்கேஷன்ஸ் பாஸ் ஆல்ரெடி எனக்கு இருந்தது டிப்ளமேட்டிக் பாஸு நான் தான் டிப்ளமேட்டிக் பேக்கை ஹேண்டில் பண்ணோம் ஏர்போர்ட்லேருந்து எடுத்து ஒரு டிப்ளமேட்டிக் பேக்கை ஹேண்டில் பண்ணி முக்கியமான வேலை என்னுடைய வேலை அது ஆல் லொக்கேஷன்ஸ் ஏர்போர்ட் பாஸ் எனக்கு எங்கே மூளை முடிஞ்சு எங்கே வேணாலும் போகலாம் பண்டாரநாயக்கா ஏர்போர்ட் கட்டுநாயக்கால் எங்கே வேணாலும் போகலாம் நான் அந்த மாதிரி பாஸ் எனக்கு டீம் வருது இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு நேராக தாஜ் ஓவரில் தங்க வச்சுட்டு தம்புலா கூட்டிகிட்டு போகிறோம் கான்வாயில் கல்ச்சரல் கிளப்ன்ற இடத்துல 40 rooms மொத்தம் டீமுக்கு அதில் எனக்கும் ரூம் அங்கே எனக்கு ஐ கமிஷன் தனியாக புக் பண்ணிட்டாங்க ஐ ஆம் நாட் பார்ட் ஆஃப் த அவங்க எக்ஸ்பென்ஸ்லாம் போகலாம் ஐ கமிஷன் அவருக்கு எக்ஸ்பென்ஸ்லாம் போகிறோம் செக்யூரிட்டியில் போகிறோம் என்னுடைய ரூமு தோனி ரூம் பக்கத்து ரூம் எந்த ரூம் நம்பர் அவர் அப்பவே 7 தான் செலக்ட் பண்ணுறார் அவர் ரூம் நம்பர் 7 அவருக்கு அந்த மாதிரி லக்கு ரூம் நம்பர் 7 ரூம் நம்பர் 8 ரெய்னா ரூம் நம்பர் 9 நான் ஓகே அப்போ நான் யங்ஸ்டர் பார்த்து நான் விஷ் பண்ணிவிட்டு பார்த்தோன்னே பார்த்தோன்னே சொல்லிவிட்டேன் நான் தமிழ்நாடு போலீஸில் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு தமிழ்நாடு போலீஸ் ஆஃபீஸர் அதே மாதிரி சார் நீங்கள் உங்களுக்கும் அவருக்கு 20 years கேப் இருக்குது அப்படி ஒரு ஃப்ரெண்ட் பாண்டிங் எப்படி உங்களுக்கு கிடச்சி சார் நான் 20 years எங்கே ஆகிட்டேன் சார் ஓகே சி த அடாப்ஷன் தான் முக்கியம் அதில் தோனியா சொல்கிற ஏஜ் இஸ் ஒன்லி நம்பர்ஸ் ஏஜ் இஸ் ஒன்லி நம்பர்ஸுங்க ஹவ் யூ அடாப்ட் யுவர் செல்ஃப் அவர் எங்கே ஆகிட்டேன் அவர் கூட நான் எங்கே ஆகிட்டேன் என் ஷூ பாலிஷ் பண்ணி அசந்து போயிட்டு வருவார் முரளி சீத முரளி சார் ஷூஸ் சொன்னார் அந்த மாதிரி பிரின்சிபல்டாக டூ டைலேருந்து எல்லாம் பார்ப்பார் அவர் வாட்ச் பண்ணுவார் சார் வாட் ஸ்மார்ட் மேன் சொன்னார் தமிழ்நாடு போலீஸ் இஸ் லைக் தட் பண்ணுவேன் அவருக்கு தமிழ்நாட்டு மேலேயும் குறிப்பாக சென்னை மேலேயும் ஒரு ஆர்வம் அப்போ இல்லை பார்த்தோம் இல்லை இல்லை அப்போல்லாம் இல்லை அவருக்கு அப்போ இல்லை அப்போல்லாம் சிஎஸ்கே டீம் எல்லாம் இல்லை 2005 ஏது அவர் இந்தியனில் ஒரு பிளேயர் அவர் பிளேயராக தான் வரார் ஒரு நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் சார் பிரெட்டை சாப்பிட்டு 1 liter பால் அப்படியே குடித்தா மனுஷன் 1 liter அடே ஜக்கில் வச்சார் ரெய்னா கூட கல்ஃபு ரெய்னாவோட பந்தயம் ரெய்னா சி நானும் உட்காந்துருக்கேன் முரளி சார் சி சார் ஐம் கோயிங் டு டூ இட் சார்னாரு வாட் ஆர் கோயிங் டு டூ யூ ஐ ட்ரிங்க் திஸ் 1 liter மில்க் சார் அப்படியே எடுத்து கட கடன்னு ஒரு சாமான் சார் அட் ப்ராக்டிஸ் செஷன் போகிறோம் காம்பார் பாலு பிச்சுட்டு போகுது கிரேக் சாப்பிள்லேருந்து சஞ்சய் ஜக்தாலியா சொல்கிறாரு இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த அவனோட சின்சியாரிட்டி பார்த்தனாக்கா அவனை 30 balls தான் கொடுப்பாங்க அவருக்கு போடுறதுக்கு அவருக்கு அடிக்கிறதுக்கு 30 balls பார்த்தா எனக்கு தெரியாது கிரிக்கெட்டே எனக்கு தெரியாது சஞ்சய் ஜக்தாலியா சொல்லுவார் சார் இட் இஸ் 6 சார் சார் இட் இஸ் 4 சார்னு வார்
டீம் மேனேஜர் 30 பால் 25 சிக்ஸ் போயிருக்கும். அவ்வளோ எனர்ஜி பர்சன் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் கூட நெருங்கி பழகிருக்கிறீங்க, பல இடங்களில் பார்த்துருக்கீங்க. தோனியினுடைய ஓய்வு முடிவு அப்படிங்கிறது உங்களை பாதிச்சுதா? இல்லை, எனக்கு இன்னும் பாதிக்கலை. எதுனாக்கா அவர் எல்லாமே லைஃப்பில் அச்சீவ் பண்ணிட்டார். அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றது அவரோட மெயின் எய்ம். அவர் ரூமில் எப்போ பார்த்தாலும் ஒரு 10 யங்ஸ்டர்ஸ் உட்காந்துருப்பாங்க, பிளேயர்ஸ். அவர் நல்லா கோச் பண்ணுவார், சொல்லுவார் எப்படி செய்யணும் என்ன செய்யணும். 2005 பார்த்த ஆட்டிடியூட் அதே ஆட்டிடியூட் தான் இப்போ பார்க்குற லாஸ்ட் இடம் கூட அவர் மாறலை. ஆ, மாறலை, மாறவே இல்லை. அவர் அங்கே இருக்கும்போது இதை வாட்ச் பண்ண பாருங்கள். ஒரு மேட்சில் நல்லா ஆடினார், இன்னொரு மேட்சில் கங்குலி வந்தார். அவர் ரெண்டு மேட்ச் ஆடலை, மூணாவது மேட்சுக்கு தான் கங்குலி வராரு. ஏதாவது வேறு டூர்லேருந்து வந்து ஜாயின் பண்ணும்போது கங்குலுக்கு வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லிட்டு இவரை ட்ராப் பண்ணிடுறாங்க. தோனியை அந்த மேட்சுக்கு டிராவிட் கேப்டனு, விக்கெட் கீப்பரு சஞ்சய் ஜக்தால் என்கிட்ட சொல்கிறார், சார் தோனி இஸ் நாட் இன் த டீம் சார், வி வாண்ட் டு கிவ் எ சான்ஸ். தோனிக்கிட்ட நான் சொல்கிறேன், மத்தியானம் மேட்சுக்கு போகிறோம், ஒன்டே மேட்சுக்கு 11 மணிக்கு, நான் சொல்கிறேன் ரூம் பக்கம் தானே, என்கிட்ட அந்த அயன் பண்ணிட்டு சூட்டை நான் வர்றாரு என்கிட்ட. ஏ மிஸ் தோனி, ஏ பாஸ், யூ ஆர் நாட் இன் த டீம் சார், நாட் இன் த டீம் சார். ஓ ஓகே சார், நோ ப்ராப்ளம். ஐ மெட் கேப்டன் ஆல்சோ, கேப்டன் ஹாஸ் நாட் டோல்ட் மீ சார். கேப்டன் பார்த்தா கேப்டன் ஒரு சொல்லவே இல்லை, இவர் டீமில் இல்லைன்னு நான் சொல்கிறேன் அவர்கிட்ட. டேவிட் சொல்லலை, டேவிட் சொல்ல, ஆனால் நான் சொல்கிறேன் இவர்கிட்ட. எம்னா ஸ்போர்ட்டி எடுத்துட்டா தெரியுமா, லக்ஷ்மன் மக்கள் பக்கத்து ரூமு. ஏ ரைனா, டியூ ஐ எடி க்ளவுஸ், டெக் டெக், ஐ ஐல் கேரி எவ்ரி திங்ன்றார் சார். ஒவ்வொரு ரூம்லேயும் போயிட்டு சார், சப்ஸ்டியூட்டாக இருக்க போகிறார்ல, அவனுக்கு வேண்டியதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு வாங்குறாரு சார். வாங்கி வண்டியில் விற்கிறாரு, அவங்க விற்கிறாங்க. ஸ்போர்ட்டிவான பர்சன், ரொம்ப ஸ்போர்ட்டிவாக 35 டைம் கிரவுண்டுக்குள்ளே போயிட்டு வந்தாருங்க. அவன் எப்படினா பேட்டை எடுத்தும் ஓடுவாப்புல, இப்படினா தண்ணி எடுத்தும் ஓடுவார். க்ளவுஸான க்ளவுஸ் 35 டைம்ஸ். அதில் பார்த்தோன்னா வேணுகோபால் ராவ் அந்த டீமில் இல்லை, லக்ஷ்மி பாதி பாலாஜி அந்த டீமில் இல்லை, இவெல்லாம் லைனுக்கு வெளியில் நிற்கிறாங்க. ஆனால் இவரும் டீமில் இல்லை, ஆனால் இவர் ஒருத்தர் தான் எடுத்துகிட்டு ஓடுறார். அவ்வளோ ஆர்வம் அவருக்கு அந்த கிரிக்கெட். அப்படியே மான் குட்டி மாதிரி ஓடுறாருங்க, ஒரே செகண்ட் பறந்து போட்டு கொடுத்துட்டு அது அப்போ கிரேக் சாப்பல் சொல்லி அனுப்புவார் இவங்ககிட்ட, ஏய் டெல் திஸ் மெசேஜ்னு. அப்போ டக்குன்னு கொடுத்து அந்த மெசேஜ் கொடுத்து ஓடி வந்துடுவார். ஓகே, மெசேஜ் வரும் மூலியமாக தான் போகும். சஞ்சய் ஜெயந்தாலில் சொல்லுவார், அந்த பேட்ஸ்மேனுக்கு என்ன சொல்லணும் அதை சொல்லிட்டு ஓடி வந்துடுவார். எவ்வளோ ஸ்போர்ட்டிவ் பாருங்கள் சார். குறிப்பாக தோனியை பற்றி எல்லாரும் பாராட்டும் போது அவரோட ரொம்ப கூல்னஸ் ரொம்ப பாராட்டும், ரொம்ப காமான பர்சனுங்க, அவ்வளோ அவர மாதிரி ஒரு காம் பர்சன் பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக நீங்கள் அவருடைய பல விஷயங்களோட நெருங்கி பழகிருக்கிறீங்க, தோனி கோவப்படவே மாட்டாரா? 2005 நான் பார்த்ததில்ல தோனியை கோவப்பட்டது நான் பார்த்ததே இல்லைங்க. ஃபீல்டில் உள்ள ஏதாவது கோவப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியல. ஆஃப் த ஃபீல்டு ஒரு நாள் அவர் கோபம் போத்த நான் பார்த்ததே இல்லை. ஆஃப் த ஃபீல்டு அவரோட விளையாடின மேட்ச் நான் கொலம்போவில் டீமில் கூட கடமையினால் பார்த்தேன். மீது எந்த மேட்சுமே நான் போய் பார்த்ததில்லை. டிவியில் பார்ப்பேன், 4 மேட்சான இன்றைக்கி போய் தோனியோட ரூமில் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அவர் போலீஸ் ஸ்டோரி சொல்லுவேன், மோட்டிவேட் பண்ணுவேன், கம்ப்ளீட் என்டையர் ஸ்டோரி. தடனை பிடிக்கிறது, கைது பண்ணுறது, அரெஸ்ட், ரிமாண்டு, கோர்ட்டு எல்லாம் இப்படி உட்காந்து இப்படி வந்துடுவார் சார். முரளி சார் கமெண்ட் கொஞ்சம் டென்மி சார், டென்மி சார்னு ஓகே. இப்படி பின்னால் வந்து சீட்டு முன்னால் வந்தார் சார், முரளி சார் டென்மி சார், அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க. ரியல் ஸ்டோரியை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரைக்கு, சத்யபாமன் ஏசிபி நுங்கம்பாக்கம் இருக்கும்போது, துறைப்பாக்கத்தில் இருக்கும்போது ஏசிபி அசோக நகர், ஹைகோர்ட்டு, எல்லோ மேட்டர் எடுத்துகிட்டு போவேன். அப்படியே ஸ்டன் ஆகிடுவார். கோயம்புத்தூர் பாம்பு பிளாஸ்ட் பற்றி பேசியிருக்கேன் அவர்கிட்ட, ஐ வாஸ் த ஃபோர் ஃப்ரண்ட் ஆஃப் த ஆப்ரேஷன்ஸ், அதை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டிருக்கார். இந்த போலீஸ் ஸ்டோரிஸை போட்டு அவர் இதுலேருந்து நான் போன உடனே எல்லா பிளேஸும் போட முரளி சாப்பாஸ் கம்மியா வில் கோ எல்லாமே போட்டுடுவாங்க. ஏன்னா நீங்கள் தோனி தான் பேச. ஆமாம், நானும் தோனியா, மேடம் இருப்பாங்க கூட. மேடம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்கப்பா, அட்லீஸ்ட் கிரிக்கெட் இல்லாமல் வேறு சப்ஜெக்ட் ஓடுதுறான். ஓகே, அந்த அம்மாவுக்கு கிரிக்கெட் இல்லை சார், முரளி சார் எஸ்கம். அவர்கிட்ட ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஞாபகம் வச்சுக்குவார் சார், மெமரி. ஒவ்வொரு கேஸை பற்றி நான் சொன்ன பிறகு, சார் வாட் ஹேப்பன் டு தட் கேஸ், அக்யூஸ்ட் ஹஸ் பீன் அரெஸ்ட், அரெஸ்ட் பண்ணான் நெக்ஸ்ட் விசிட்ல கேட்பார். அதை நாம வச்சு கேட்பார், இந்த கேஸ் என்ன சார் ஆச்சு, அந்த ஷூட் அவுட் கேஸ் என்ன சார் ஆச்சுன்னு கேட்பார். வாட் ஹேப்பன் டு த ஷூட் அவுட் கேஸ் சார், டபுள் மர்டர் கேஸ்ன்னு கேட்பார். அவ்வளோ ஷார்ப்பாக ஞாபகம் வச்சிருப்பார். அவர் 2011 வேர்ல்டு கப் வின் பண்ண பிறகு உங்கள் வீட்டுக்கே வந்து சர்ப்ரைஸாக வந்து பார்த்துருக்கிறாருங்க செய்தியை கேள்விப்பட்டேன். எப்படி சார் அவரே
2000 வேர்ல்ட் கப் வின் பண்ணும்போது நான் ஏசிபிஆர் நைட் ரவுண்ட்ஸு ரூமில் போய் பேசிட்டேன். டுடே மை நைட் ரவுண்ட்ஸ் பாஸ் டுமாரோ ஐ காட் சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இந்த கோட்டை டு கோ அப்படின்னேன். அப்போ கேட்டார், என்கிட்ட மறுநாள் காலையில் அவர் டெல்லி போகிறார், டீமே போகுது. சார் வாட் டைம் இஸ் அவர் ஃப்ளைட்? அருண் பாண்டே கிட்ட கேட்டார், வாட் டைம் இஸ் அவர் ஃப்ளைட்டுன்னு. 1:00 சொல்லுவேன். சார் ஐ வாண்ட் டு சி மை சிஸ்டர்ஸ் சொன்னார். என்னடா இவர் சிஸ்டர் யாராக பார்க்கணும்னு? சார் ஐ வாண்ட் டு சி யுவர் ஒய்ஃப் சார், யுவர் ஃபேமிலி சார் அப்படின்னாரு. டுமாரோ மார்னிங் சாட்சிக்கிட்ட பேசினார், ஹிந்தியில் பேசிட்டு போகலான்ட்டார். ஹவ் வில் கோ சார்? என்கிட்ட சார், சார் யூ அட்டன்ட் யுவர் ஒர்க் சார், ஐ காட் மை பிஎஸ்ஓ, ஐ வில் கோ சி மை சிஸ்டர், ஸ்பெண்ட் சம் டைம், ஹாவ் டீ தேர் அண்ட் கோ சார்ன்ட்டார். அதான் நீங்கள் வேலையை பாருங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு. வேலையை பாருங்க, நான் வீட்டுக்கு போறேன். ஏ பாஸ், ஐ எம் லிவிங் இன் நுங்கம்பாக்கம் போலீஸ் குவார்டர்ஸ், டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு. சார் வேற ஒரு முரளி சாப் லெட் யூ லிவ் இன் ஹட் சார், ஒரு குடிசையில் இருந்தாலும் பரவாயில்ல, யூ ஆர் மை ஃப்ரெண்ட், ஐ வாண்ட் டு சி யுவர் ஃபேமிலி அப்படின்னு. நட்புக்கு அவ்வளோ ஒரு அங்கீகாரம். ஆமாம், என்னடா அது இப்படி சொல்கிறான்னு போட்டு நைட்டு முடிச்சு காலைல நைட் ஒன்ஸ் முடிச்சு காலைல போய் வீட்டில் சொல்கிறான். வீடே தலைகடாயி சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி அவருக்கு எல்லாம் எல்லாம் கொடுத்து பாயசம் வடகட்டை எல்லாம் பண்ணி செய்து வச்ச 12 items சார் எங்கள் ஒய்ஃப் மீனாட்சி செய்தது. 12 items எல்லாமே டேஸ்ட் பண்ணார் சார். சூப்பர். உன்னோட பேசுவேன். தமிழ் உணவு பிடிச்சிருந்ததா அவருக்கு? நல்லா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக ரசத்துலேருந்து சாம்பாரில் சாப்பிட்டுட்டு நீட்டாக ஒவ்வொன்றும் இது சொல்கிறார். தமிழில் பேசுவாரா சார் தோனி? வணக்கம் சொல்லுவார், நன்றி சொல்லுவார். வணக்கம் நன்றி என்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ போகிறோம், அங்கே எங்கே பார்த்தோம் ரோடை போகிற காய்கறி கடைக்காரர் எல்லாம் ஓடி வந்துட்டானுங்க. எல்லோருக்கிட்டையும் பொலைட்டாக ஃபோட்டோ கொடுத்தார் சார். ஒய்ஃபோடு வந்து 2 மணி நேரம் இருந்துட்டு. ஆக்சுவலி அப்போ தான் குழந்தை பிறந்த தருணம். அது இல்லை, அதுக்கப்புறம் நான் ரிட்டையர் ஆன பிறகு அலையன்ஸ் சார்க்கு கொரட்டூரில் குடியிருக்கும் போது என் பொண்ணு கல்யாணம் வச்சுருந்தேன் செப்டம்பரில். கரெக்டாக சொன்னேன், இவர் பெப்சி ஆடுக்காக வந்திருந்தார். அப்போ சொல்லும்போது சார் ஐ வாண்ட் டு மீட் தம் சொன்னார். எங்கள் சன்னியில் டாக்டர் சிஎம்சியில் இருந்தார், அவரை வர வச்சு அன்றைக்கி ஈவினிங் போட்டு இங்கே வந்தார் எங்கள் வீட்டுக்கு. அப்போ தான் 3 மாதம் குழந்தை வந்து வீட்டில் ஒரு 7 மணிக்கு வந்துட்டு 9:30 வந்து 2.5 மணி நேரம் இருந்தார். அது ஒரு 500,000 பேர் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண பெரிய கஷ்டமாக போச்சு. 2 மணி நேரம் இருந்து அவங்களை விஷ் பண்ணிட்டு போனார். ஸோ இதுதான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு. அவருடைய மூமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய குவாலிட்டியில் அவரை லைக் பண்ணது. அவர் மேட்சை நான் போய் பார்க்க மாட்டேன். ஓகே. அவர் ஏதாவது டிக்கெட்டு சார்னு ஒரு டிக்கெட்டுன்னு அவர்கிட்ட வாங்கினதில்லை. அவரே சொல்ல காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட்டு ஹாஸ்பிட்டல் டிக்கெட் கொடுங்க வாசியா லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எகிதம். I am happy to see the captain in the TV. நாலு மேட்சை நினை பார்ப்பேன், மேட்சை போய் பார்க்க மாட்டேன். மேட்சை முடிஞ்சப்பறம் கண்டிப்பாக இப்போ பார்ப்பேன். அது தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி. கடைசியாக எப்போ சார் தோனியை மீட் பண்ணுறீங்க? கடைசியாக தோனியை மீட் பண்ணது வந்துட்டு லாஸ்ட் ப்ராக்டிஸ் செஷன் வந்தார் இப்போ பார்த்தேன். ஆமாம், இப்போ போய் பார்க்கறது போனேன். ஓகே. எல்லாமே பிபி போட்டுட்டு இருக்காங்க கிரவுண்டில், எல்லா ஃபீல்டில் இருக்கிற பிபி போட்டு கொரோனா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போய் பார்த்தேன், அவர் அங்கே பேட்டு காட்டினா கை காட்டினேன். இங்கே பாபா டாக்டர் 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 என்ன சார் எல்லாமே கோவிட் டெஸ்ட் பண்ணி தான் சார் கிரவுண்டுக்குள்ளே வரணும்ண்ணா, இதான் வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு நான் காட்டு ஆல் த பெஸ்ட் இங்கேருந்து சைன் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி வந்துட்டேன். அதே தான் லாஸ்ட்டாக பார்த்து இந்த ப்ராக்டிஸ் செஷனில் அவரை யங்ஸ்டர்ஸு நல்லா வரணும். நான் அந்த மேட்ச்சுக்கு 2-3 நாள் இங்கே சிஎஸ்கே மேட்ச் இருக்கும்போது இந்த பசங்கள்லாம் அங்கே இருப்பாங்க, எல்லாம் ஓடி வருவாங்க. கொஞ்சம் வசதியானவங்கள்லாம் உள்ளே போயிட்டு ஹோட்டலில் போயிட்டு ஒவ்வொருத்தரும் 1000 ரூபாய் செலவு பண்ணி ஃபேமிலியோடு சாப்பிட்டுட்டு வரும்போது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யாரா பட்டவங்களாம் வெளியே நிற்பான், பேட் வச்சுக்கிட்டு சிஎஸ்கே இது போட்டுட்டு அவன்லாம் கேட்டு வெளியே நிற்பானுங்க. நான் ஒரு வாரத்துக்கு முன்னால் அதெல்லாம் வாட்ச் பண்ணேன். ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸு 4 நாளாக வராங்க, கண்டிப்பாக மேட்ச் முடிச்சு வரும்போது தொடர்ந்து நிற்கிறானுங்க. யங் பாய்ஸ் ஒரு 10 பேர் இருப்பானுங்க. அவனை பார்த்த உடனே, ஏ தம்பி நீங்கள்லாம் எங்கே வெயிட் பண்ணுங்களான்னு. இன்னொன்று தெரியும், நான் தோனியோட இறங்கணும்னா கூட போய்ட்டு அவர் கூடன்றது தெரியும். ஏய் என்ன சார் ஏதோ சொல்லிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே எஸ்ஐகிட்ட சொன்னேன், நான் வெயிட் பண்ண சொல்லுப்பா நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து பசங்க 10 பேரும் கேட்டில் வெயிட் பண்ணுறானுங்க. தம்பி எங்கடா பிடிங்க கார்பரேஷன் ஸ்கூல் பாய்ஸு யாரும் அவங்களுக்கு பிடிக்கும் சார்? ஐயா சார் தலை சார், எங்கள் தலை சார்ன்றோம் சார். என்ன செய்யணும் தலையை பார்த்து என்ன என்ன வேணும் சார்? ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டப்போ சார் ஃபோனு கேமரா சார், எங்கள் அப்பா கேமரா ஃபோன் வாங்கிட்டு வந்தாங்க, ஒருத்தர் ஃபோன் வச்சுருக்கான் கையில், அப்பா கிட்ட வாங்கிட்டு வந்து உள்ளே வச்சுருக்கோம். ஓகே ஓகே. ஏ என்னடா ஃபோனு நீங்கள் இப்போ சார் இதெல்லாம் தெரியும் சார், நான் ஆப்ரேட் பண்ணுவேன் சார். சரி என்னடா திரும்பி போனேன். அவர்கிட்ட சொன்னேன் சார், 10 boys 4 boys சார், ப்ளீஸ் பிரிங் தம் சார், ப்ளீஸ் பிரிங் தம் சார், கூட்டிகிட்டு வாங்க
அவர் என்ன செய்தாரு, லிஃப்ட்ல கீழே இறங்கிட்டாரு. லாபியில் கீழே வந்து ஓரம் நிற்கிற இந்த பசங்களை கூட்டு போகிறோம், போய் காலை பிடிச்சி விடவே மாட்டேன்றான். டே தம்பி எழுந்துடுறோம், எழுந்து மாட்டேன்றான் சார், என் கடவுள் சார், கடவுள் சார். என் பாய்ஸுங்க, அது உண்மையாக ஒரு நல்ல அருமையான ஒரு தருணம் எனக்கு. எனக்கு கடவுள் மறக்க தருணம், ஆமாம், ஒரு கடவுள் கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஏழை பசங்க, கிட்டே நெருங்க முடியாத ஒரு பசங்களை கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்து, அவெல்லாம் கடவுளும் காலை பிடிச்சி எனக்கு உண்மையில் ஒரு நெகிழ்ந்த ஒரு நிகழ்ச்சி. அது அவர் அவ்வளோ சந்தோஷமாக அதை எடுத்துக்கிட்டார். காசு இருக்கும் ஹோட்டலுக்குள்ளே போய் சாப்பிட்றாங்க, 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் செலவு பண்ணி அவர் வரும்போது செல்ஃபி எடுத்துக்கிறான், போகிறான், செய்கிறான். இவன் எங்கே போவான்? பாமர மக்கள் இந்த மாதிரி நான் ஹெல்ப் பண்ண ரொம்ப லைக் பண்ணார் அவர். சார் அவர் சொல்கிறாரு, சார் ரியலி யுவர் கிரேட் சார்னார். மறுநாள் சென்டாக் போகிறேன், ரியலி கிரேட் சார், யூ ஹவ் கிவன் எ ஆப்பர்ச்சுனிட்டி த பாய்ஸ், ஐ ஆம் ஆல்சோ சோ ஹாப்பி. சார் ஐ வாஸ் லைக் தட் சார்னார், ஐ வாஸ் லைக் தட் சார், ஐ வாஸ் லைக் தட் இன் மை யங் ஏஜ் சார். ஓட்டு போட்டுட்டு ஒரு நாள் போகிறேன் பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஓட்டு போட்டு போகும்போது, பாஸ் ஐ எக்ஸைஸ் மை பவர்ஸ், டெமோக்ராட்டிக் பவர்ஸ், பாஸ் தான் கூப்பிடுவோம் நான் அவரை, அவர் என்ன பாஸ் தான் கூப்பிடுவார், பாஸ் எக்ஸைஸ் பாஸ் எஸ் சார் அப்படின்னு, எஸ் சார் எக்ஸைஸ் வித் மை ஒய்ஃப், ஐ மென்டன் போஸ்ட் ஓட் கேஸ்டன் மை ஓட் என்ன, வேர் இஸ் சார் ஓட் என்ன, சார் மை ஓட் இன் ராஞ்சி சார், நான் வென் இஸ் த எலெக்ஷன், உடனே டேப் மேடம் எடுத்தாங்க ஃபோட்டோ எலெக்ஷன். அப்போ வந்து தர்மசாலால் மேட்ச், ஓகே, நாளைக்கு மேட்ச், இன்னைக்கு ஓட்டு போடணும் அவர் ராஞ்சியில். பாஸ் யூஆர் ஏ நேஷனல் லீடர் ஐகான், இஃப் தோனி கோஸ் யூஆர் த ஃபாலோயர் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ், இஃப் தோனி போயிட்டு ஓட்டு போட்டான்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் போய் ஓட்டு போடுவோம், டே நம்ம தலையே போட்டாரா ஓட்டு, நம்ம போனோடான்னு யங்ஸ்டர்ஸ் தான் நாட்டை டிசைட் பண்ணணும். நீங்கள் போய் ஓட்டு போட்டு வந்தாக்கா ஃபேமிலியோட, இட் வில் கிவ் இஸ் கோயிங் டு கிவ் எ கிரேட் மெசேஜ். ஓகே ஓகே ஓகே, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் சொல்கிறேன் சார், ஐ மீன் தம்புல்லா சார், தம்புல்லா டு டெல்லி, டெல்லி டு ராஞ்சி, அகைன் பேக் சார், இஃப் ஐ மிஸ் மை ஃப்ளைட் ஐ எம் அவுட் சார்னார். ரசல் இருந்தார் டீம் மேனேஜர் கூட, ரசல் என்னங்க கேப்டனுக்கு இல்லாத ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஃப்ளைட்டுங்களா, சிஎஸ்கே டீமு இந்தியா சிமெண்ட்ஸ் 3 ஃப்ளைட் இருக்குது மிஸ்டர் சீனிவாசன் சார்கிட்ட, ஒரு ஃப்ளைட்டு கொடுங்க அப்படின்னா, சார் நான் சொன்ன சொல்லுங்கள் மிஸ் சீனிவாசன் சார்கிட்ட, முரளி சாரோட சஜஷன் சொல்லுங்கள், தோனி போய் ஓட்டு போட்டால் இந்தியாவில் பெரிய நியூஸ் இங்குது அப்படின்னேன். ஃப்ளைட்டு கொடுத்தாருக்கா அடுத்த நாளே, மறுநாள் போய் ஓட்டு போட்டு காலையில் போட்டு ஓட்டு, அங்கேருந்து ரசலன் கோட் ஃபோன் பண்ணுறேன் சார், கேப்டன் போட்டார் சார் ஃபேமிலியோட ஓட்டு போகிறதுக்கு, 3:00 திரும்பி வந்துட்டார் சார், வந்துட்டார் சார் திரும்பின்னு, த சஜஷன் விச் ஐ கேவ், நீ ஓட்டு போட்டு வாங்கன்னு போய் அங்கே போய் காட்டாரு, ஓட்டு போட்டான் சொல்கிறார் என் ராஞ்சிலேருந்து கூப்பிட்டு கேப்டன், சார் தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் யுவர் வைஸ் சஜஷன், ஒரு வைஸ் சஜஷனித்தனமான ஒரு சஜஷன் சொல்லியிருக்கிறீங்க, இதுதான் நம்மளுடைய இது இல்லை நிச்சயமாக ரொம்ப நெகிழ்ச்சியான தருணங்கள் சார், நீங்கள் சொன்னதெல்லாமே அப்படியே என் கண் மாதிரி வந்துட்டு போகுது. இதன் இறுதியாக ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் அவர் ஜட்ஜ் பண்ணதை நீங்கள் சொல்லுங்கள், தோனி பாலிடிக்ஸ்க்கு என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இதேனும் பார்ட்டியில் போய் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் சார், அவரோட வைஸ் பர்சனாலிட்டி, அவர் ஒரு நல்ல ஒரு ஆளாகிறனால அவங்கள்ட்ட கேட்குறேன். சரி, என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட பேசுனது இதெல்லாம் பார்க்கும்போது, அவர் கிரிக்கெட்டுக்காக ஃப்யூச்சரில் பிசிசி ஏதாவது சான்ஸ் கொடுத்தாக்க, அவர் ஒரு கோச்சாவோ அது தலைவராகவோ நல்ல யங்ஸ்டர்ஸை செலக்ட் பண்ணி எடுத்து வந்த டீமை உற்பத்தி பண்ணுறான்ற சான்ஸ் கொடுத்தா அது ரொம்ப ஈடுபாடாக செய்வார். ஓகே, 2-3 வருஷம் மிஸ்டர் சீனிவாசன் சாரே சொல்லியிருக்கார், இந்தியா சிமெண்ட்ஸு ஹீ இஸ் கோயிங் டு பின் சிஎஸ்கே, இந்த டீமை நல்லா உற்பத்தி பண்ணுவார். ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணி யங்ஸ்டர்ஸ் சான்ஸ் கொடுத்து அவங்களாம் எடுத்துகிட்டு வர்றது தான் சான்ஸ் இருக்குது, மோர் சான்சஸ் ஆர் தேர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஆர்மியில் ரொம்ப ஈடுபாடு அதிகம், இஸ் லெப்டினன்ட் கர்னல், அவருக்கு அவார்டு கொடுக்கும் போதே ஆர்மி யூனிஃபார்ம் தான் போனார். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது மார்ச் பாஸ்டெல்லாம் கூட நாங்கள் பாட்ஷாட்டின் ஹோட்டலில் செய்து காட்டினேன், ஒரு கர்னல் சங்கர் கூட அந்த அவரும் சொன்னார் எப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த டைமில் போயிட்டு அவர் ஆர்மியில் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களும் மோட்டிவேட் பண்ணுவார், யங் பிளேயர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கிறது தான், வாய்ப்பு இல்லை மிலிட்ரிக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க, மிலிட்ரியில் போய் ஸ்பெண்ட் பண்ணுவார், கிரிக்கெட்டில் நிறையா செலவு பண்ணார், இன்னும் 3 இயர்ஸ் இருப்பார் சிஎஸ்கே, ஓகே, அதுக்கப்புறம் மென்டர் ஆகிடுவார், சிஎஸ்கே மென்டர் அவர் அந்த லைன் தான் எடுத்திருக்கார்,
பாலிடிக்ஸ் அவருக்கு வாய்ப்பு இல்லை சார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது உங்கள்கிட்ட பேசுனதில். கிட்டத்தட்ட தோனி கூடவே ட்ராவல் பண்ண மாதிரிதான் இருந்தது. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள், உணர்வுபூர்வமான அந்த சம்பளம் பற்றி பேச ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எங்களுடைய ஆதன் தமிழுக்காக ஆடுகளம் நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுத்தமைக்கு உங்களுடைய வருகைக்கும் கருத்துக்கும் பகிர்வுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ அருண். ஒரே ஒரு வார்த்தை அவர் மிஸ்டர் தோனி சொல்லுவார், பேட்டில் கையெழுத்து போகிறது இதெல்லாம் இருக்கும்போது ஒரு தடவை யங்ஸ்டர்ஸ் பார்த்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நின்றுந்தாங்க. வாட் இஸ் யுவர் மெசேஜ் டு த யங்ஸ்டர்ஸ் கேப்டன் அப்படின்னேன். நான் அவர் கூட்டும்போது குட் ஈவினிங் கேப்டன் கர்னல் தான் கூப்பிடுவேன். குட் ஈவினிங் கேப்டன் கர்னல் தமிழ்நாடு போலீஸ் சல்யூட்ஸ் விஷ் பண்ணும்போது ரொம்ப குஷியாகிடுவார். அந்த பசங்களெல்லாம் கையெழுத்து போட்டு ஹார்ட் ஒர்க், நோ ஷார்ட்கட், கடினமான உழைப்பு தான் முக்கியம். ஷார்ட்கட்டில் போவாதேன்னு வரேன். ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி உள்ளே போகிறது ட்ரை பண்ணாத, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், தட் வில் பே யூ த ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிச்சயமா சார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்களோட வந்து உங்களுடைய வருகையிலும் கருத்தை பேசுவதற்கு மிக்க தேங்க்யூ அதன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நண்பர்களே, மீண்டும் ஒரு ஆடுகளம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் மற்றும் ஒரு ஆடுகளம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன்.